ஹலோ கைஸ், இன்னைக்கு அந்த வீடியோவில் வந்து பார்த்ததுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் பண்ணுறோம். சின்ன அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலகிராம் ஸ்டார்ட் பண்ணுறது அது போன வீடியோவில் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் போன வீடியோ நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு, அந்த டவுட்ஸை இந்த வீடியோவில் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து பார்த்தா புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கிறோம், பாஸ் அர்னிங் தமிழ்னு. அது டெலகிராமில் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த டெலகிராம் சேனலோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா புது அப்ளிகேஷன் எது வந்தாலும் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் பேமெண்ட் ப்ரூஃபோட. ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ஆன்லைன் இந்த வெப்சைட்டை பற்றி நேற்று போட்டிருந்தோம், பேமெண்ட்டும் லைவாக எடுத்திருந்தோம். இப்போ என்ன ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கரன்சியில் 100 ரூபாய் ஆட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. நான் கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ண, பட் அவங்க எதுவும் ரிப்ளை பண்ணல எனக்கு. ஆனால் எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விர்ச்சுவல் மணியில் 100 ரூபீஸ் ஆட் ஆகிட்டுருக்கு. ஆட் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் புதுசாக நிறைய வெப்சைட் லான்ச் ஆகிருக்கு ஆல்ரெடி, இதே மாதிரி அதோட இப்போ இதில் 7 ரூபாய் ஏர்ன் பண்ணுறோன்னா இதில் 40 ரூபாய் ஏர்ன் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸை நீங்கள் எடுக்க முடியும். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 40 ரூபாய் தான் உங்களால் ஏர்ன் பண்ண, சாரி 7 ரூபாய் தான் ஏர்ன் பண்ண முடியும். பட் அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தா ஒரு நாளைக்கு 50 ரூபாயிலேருந்து 40 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெப்சைட்டு. விருப்பம் இருக்கும் அந்த வீடியோவை பாருங்கள். ப்ரோ எனக்கு இந்த ஆப்பு தான் வேணும்னு நினைக்கிறவங்க, விர்ச்சுவல் கரன்சி இது ஒர்க் ஆகல, பட் பேமெண்ட் வந்து பண்ண ட்ரஸ்டடாக கொடுக்குறாங்க. நேற்று நிறைய பேமெண்ட் நிறைய பேர் எடுத்துருக்காங்க. அதர் ப்ரூஃப்ஸில் நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன், டெலகிராம் ப்ரொஃபைல்லாம் அப்டேட் பண்ணிக்கிறேன். அதனால் இதில் இப்போ பேமெண்ட் ஒருத்தருக்கு முன்னா ட்ரஸ்டடாக கொடுத்துன்னு இருக்காங்க. பட் இப்போ வந்து ஒரு பாதிக்கு பாதி எல்லா வெப்சைட்டும் பிளாக் ஆகினதுனால என்னால் பேமெண்ட் எடுத்துட்டு தான் எல்லா வீடியோவும் போட முடியும். அதனால் கொஞ்சம் லேட்டாகும் வீடியோ வரதுக்கு, அதை வந்து கொஞ்சம் பார்க்க. ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன்லைன் ஜாப். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி நான் எடுத்த பேமெண்ட் தான் ரிசீவ் ஆகிடுச்சு எனக்கு. 4 பேமெண்ட் நான் மொத்தம் எடுத்திருக்கேன், 4 காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எடுத்து ஒரு 2 டேஸ்லேயே எனக்கு கொடுத்துட்டாங்க. 3 டேஸ் ஆச்சு மொத்தமாக. 200 ரூபாய் நான் மொத்தம் 4 அக்கௌண்ட் யூஸ் பண்ணி 4 வாட்டி எடுத்தேன். 4 அக்கௌண்ட்டில் பேமெண்ட் ப்ரூஃப் வந்திருக்கு, நான் காட்டுறேன். ஃபஸ்ட் அக்கௌண்ட் வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க்லேருந்து ஒரு 200 ரூபாய் எடுத்தேன். அப்புறம் ஃபின்கேர், இது நிறைய பேருக்கு தெரியாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஃபின்கேர் ஒரு பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நான் ஒரு 200 ரூபாய் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஃபெட்ரலில் ஒரு பேங்க்கில் ஒரு 200 ரூபாய் எடுத்தேன். திரும்ப ஃபெட்ரலில் வேறு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அதில் ஒரு 200 ரூபாய் எடுத்தேன். வேறு பேங்க் அக்கௌண்ட் தான். நீங்கள் அவைலபிள் பேலன்ஸில் பாருங்கள், இதில் 360 ரூபாய் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 310 ரூபாய் இருக்குது. அதனால் வேறு பேங்க் அக்கௌண்ட் தான், நீங்கள் குழம்பிக்காதீங்க. ஓகே, நான் 800 ரூபாய் மொத்தமாக இதில் ஏர்ன் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணிங்க பேமெண்ட், இது ஏர்ன் பண்ணலாம் உங்களுக்கு தான் நஷ்டம், எனக்கு நஷ்டமே இல்லை. இதில் நான் ஆல்ரெடி 800 ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லிட்டேன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் நம்பர், இன்விடேஷன் கோடு ஆல்ரெடி இருக்கும். இந்த வெரிஃபிகேஷன் கோடு இங்கே என்டர் பண்ணிட்டு லாகின் பாஸ்வேர்டு கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க. உங்களுக்கு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இவங்க பேமெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த சரி டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன், இவங்க பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் ஆல்ரெடி வித்ராட கடை எனக்கு பெய்டு ஆகிட்டுது பாருங்கள், 200 ரூபாய் எடுத்திருக்கேன். இவங்க ஒரு வேளை பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணால் நான் டெலகிராம் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் டெலகிராம் குரூப்பாக ஜாயின் பண்ணிங்க. ஓகே, ரிஜிஸ்டர் பண்ணுறது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் யூடியூப்பை கிளிக் பண்ணுங்கள். யூடியூப்பில் கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நாளைக்கு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய் கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து அது டிலே ஆகிடுச்சு. நான் ஏன் அப்பயே போடலன்னா பேமெண்ட் வேறு நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால தான் பேமெண்ட் எடுத்துட்டு தான் என்னால் போட வேண்டியதாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுது. பட் இருந்தாலும் ஒரு நாளைக்கு 10 ரூபீஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு நல்ல ஏர்னிங் வெப்சைட் தான். அது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டெட் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, க்ரோமில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஐக்கான் டாப் அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபோனோட ஏரோப்ளைன் மோட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாட்டி நீங்கள் அந்த நியூ ஐக்கான டாப் க்ளோஸ் பண்ண அது ஆன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த நியூ ஐக்கன் ஏரோஃப்ளைன் மோடை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐபி சேஞ்ச் ஆகினே இருக்கும், உங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் ஆகாது. இப்போ இந்த ரிசீவிங் ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணுங்கள். இது மூலமாக தான் அன்லிமிட்டெட் அக்கௌண்ட் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ரெண்டுத்தையும் ரிசீவ் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ ஓப்பன் லிங்க் கொடுங்க. ஓப்பன் லிங்க் கொடுத்தோன்னா வந்து பண்ணால் யூடியூப்பில் ஒரு வீடியோ ப்ளே ஆகும். நீங்கள் இதுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் அவங்க கேட்கலனாலும் நீங்கள் இதில் ஒரு 10 அக்கௌண்ட் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். அதனால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் ஏரோஃப்ளைன் மோட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் அது ஒன்று கொஞ்சம் பார்த்துங்க. இதில்
இப்போ நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த கேலரி ஆப்ஷன் இது அது எப்படி கேலரினா அதை டச் பண்ணிட்டு இங்கே கேலரினு ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணிங்க. இப்போது சப்மிட் கம்ப்ளீட் டாஸ்க்னு கொடுத்துருங்க. இப்போ தான் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துலாம் 1 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் வாலெட்டில் இந்த மணி ஆட் ஆகிடும். மினிமம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா. இதில் எப்படி இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி பார்ப்போம். இந்த ஆப்ஷனுக்கு வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்கு வந்துருங்க. இங்கே பேங்க் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாத்தையும் என்டர் பண்ணுறங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த ஃபண்ட் பாஸ்வேர்டு எப்படின்னா உங்களுக்கு வித்ரா பண்ண முடியாது கேட்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மணி கோடு வராது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூ மணி கோடு இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஃபஸ்ட்டு என்டர் பண்ண பாஸ்வேர்டு தான் இங்கே வித்ராவில் வந்து கேட்கும். இப்போ நான் காட்டுறேன், இங்கே வந்து பாருங்கள். ஓகே வெயிட் பண்ணுங்க. ஓகே இது எங்கே இருக்குது? லாஸ்ட்டாக ஃபண்ட் பாஸ்வேர்டு கேட்குது பார்த்தீங்களா. இது வெரிஃபிகேஷன் கேட்குது. அதனால் அந்த ஃபண்ட் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கொடுங்க. உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி உங்கள் மைண்டில் இருக்க மாதிரி கொடுங்க. ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வித்ராவில் மாற்றிடுறாங்க 1000 ரூபான்னு. ஆனால் எனக்கு நான் வித்ரா பண்ணது பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான் வித்ரா பண்ணேன். எனக்கு பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டாங்க. நான் பேமெண்ட்டையும் லைவாக காட்டிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கேஷ்பேக் ஆன்லைனில் அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை ஒர்க் பண்ணுறவங்க பண்ணுங்கள், ஒர்க் பண்ணாதவங்க விட்டுருங்க. இன்றைக்கி இந்த வெப்சைட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரும், யூஸ் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. எந்த விதமான அப்டேட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு டெலகிராமில் தான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கும். ஓகே இனிமேல் எந்த நீங்கள் அப்போ இருந்தாலும் டெலகிராமில் ஃபஸ்ட் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூடியூப்பில் போடுவோம். அதே மாதிரி பேமெண்ட் ஃபோன் டெலகிராமில் தான் அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். என்னால் பேமெண்ட் எடுத்துட்டு தான் வீடியோ போடும்போது, ஏன்னா நிறைய பேர் பேமெண்ட்டு காட்டுங்க அப்புறம் அப்போ தான் நாங்கள் நம்ப பண்ணுறீங்க. அதனால தான் நான் பேமெண்ட்டை காட்டிகிட்டு எல்லா வீடியோவும் போடுறேன். இப்போது லாஸ்ட்லேருந்து எல்லா வீடியோவும் வந்தாலும் பேமெண்ட் காமிச்சிட்டு தான் நான் போட்டுருக்கேன். அதனால தான் என்னால் கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு 4 வெப்சைட் வந்திருக்கு. அது பேமெண்ட் எடுத்துகிட்டு நான் வீடியோ போட்டால் இல்லை அப்படியே போடலாமா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நல்ல வேலை செஞ்சு போகும். பாய்.